இந்த உலகத்தில் யாருக்குமே எதுவுமே கற்றுக் கொடுத்துட முடியாது, சொல்லித்தர முடியாது. அப்போ என்னத்துக்கு டீச்சராக இருக்கிற, இவ்வளோ சம்பளம் வாங்குற, அது என்னத்துக்கு டீச்சராக இருக்கிற? கல்விக்கும் அறிவுக்கும் இருக்கிற வித்தியாசம் எனக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், உனக்கு அறிவு இருக்கா, நீ படித்தவன் தானேன்னு கேட்குறாங்க நிறைய பேர். தப்பான கேள்விங்கிற, நான் படித்தவனுக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு யார் சொன்னது? நான் ஒத்துக்க மாட்டேன். நம்பிக்கை இருக்குல்ல, கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை வெற்றியோடு சேர்ந்து வரும். குழந்தைகள் ஜாகிரதை, எந்த ஒரு பதவிக்கும் மகிழ்ச்சிக்குரியதல்ல, அதற்கு பெயர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று பேசுகிறார், பொறுப்புன்னு பேசுகிறார். நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த தமிழ்நாட்டில் டென்த்தில் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் வாங்கின எந்த குழந்தையும் பிளஸ் டூவில் மறுபடியும் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கிறதுனா கிடையாது. ஏன் தெரியுமா? வெற்றியை கொண்டாடி தீர்க்கக்கூடியவர்கள் அடுத்து அந்த வெற்றியை பொறுப்பாக்கி கொள்ளக்கூடிய மனநிலையிலிருந்து பிறழ்ந்து போகிறார்கள். இந்த உலகத்திலேயே மலிவான விஷயம் எது? தர்மன் சொன்ன பதிலை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தர்மன் சொன்னார், கவலை. கவலைதான் இந்த உலகத்திலேயே மனிதன் கொள்ளக்கூடாத ஒரு மிகப்பெரிய சாபம். We can make the change னு சொன்ன மனிதர் வேற யாரும் இல்லை, ஒபாமாவுடைய குருநாதர் நெல்சன் மண்டேலா. அவர் அங்கிருந்தா எடுத்திருக்கார். எனக்கு ஒரு குரூப் குரூப் நெல்சன் மண்டேலாவுக்கு யார் சொன்ன? மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அவர் சொல்றாருங்க, அவருக்கு We can make the change அப்படிங்கிறார். எனக்கு மனசு இன்னும் அடங்கலை. இந்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருக்கு யார் சொல்லியிருப்பா? யாருனா, நம்ம காந்தி தாத்தாங்க. மகாத்மா காந்தி சொன்னதுதான் வி கேன் மேக் த சேஞ்ச்னு. அதை வந்து மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு. எனக்கு அப்பவும் அடங்கலை. தாத்தாவுக்கு யார் சொன்ன? வேற யாரும் இல்லை. நான் ரொம்ப மரியாதை செய்கிறேன். அந்த மாதிரி நடிக்க கூட முடியாதுங்க. நிற்கும்போது நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அப்படி நிற்கவே முடியாது. குழுமி இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். எந்த ஒரு மனிதன் புத்தகத்தை தலை தாழ்த்தி படிக்கிறானோ அவன் இந்த சமூகத்தை தலை நிமிர்த்தி பார்ப்பதற்கான சூழலை உருவாக்குகிறான் என்று சொல்லுகிறார்கள். அதனால் நூலை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நாம் பெற வேண்டும். இங்கே நீதியரசர் வந்து பேசினார். நான் எங்கே வியந்தேன் என்றால், அவரை மணிக்கொடி காலத்தில் இருந்த அத்தனை அந்த எழுத்தாளர்கள் படைப்பாளருடைய பெயரை அவர் பட்டியல் போடுகிறார். அவர் எப்படியெல்லாம் வாசித்திருப்பார் என்று பார்க்கிறேன். அந்த யாரேனும் எதையேனும் வாசித்திருந்தார், நாராயணன் அவர்கள் பேசுகின்ற பேச்சையெல்லாம் கழித்துவிட்டு அவர் ஆழ்வார் பாசுரங்களை உச்சரித்த விதத்தில் நான் மயங்கி நின்றேன். எப்படி இந்த மனிதர் மனப்பாடம் செய்திருப்பார்? ஒன்றை வாசிப்பது என்பது மிகப்பெரிய பேர் இன்பம். பண்புடையாளருடைய தொடர்பும் அப்படித்தான் என்று சொல்லுகிறார் வள்ளுவர் என்று நான் என் மொழியில் சொல்லிவிட்டு, ராமானுஜரை பற்றி, மனித நேயம் காத்த ராமானுஜர் என்பவரை பற்றி மிக சிறப்பாக சொன்னார். என் புரிதலுக்கு ஏற்ற வகையில் ராமானுஜர் என்றாலே அவர் ஒரு புரட்சி துறவி, அவர் ஒரு புரட்சி துறவி. நான் ராமானுஜரை எப்படி உள்வாங்கியிருக்கிறேன்னா, என்னது ஜீவாத்மா என்னது பரமாத்மான்னு அவர் சொல்றது மட்டுமே தான் எனக்கு ராமானுஜர்னா அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். இதை புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ராமானுஜரை உள்வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் எல்லாருடைய அந்த வைணவத்தை, அந்த வைணவத்தினுடைய தத்துவத்தை உள்வாங்கி விட்டீர்கள்னு அர்த்தம். ஒன்னே ஒன்று சொன்னார், ஜீவாத்மானா என்ன பரமாத்மானா என்னன்னு கேட்குறாங்க புரட்சி துறவி கிட்ட. புரட்சி துறவி சொல்றார், என்கிட்ட இது கேட்காதீங்க, வாசல்ல என்னுடைய பணிப்பெண் ஒருத்தி வாசல் பெருக்கி கொண்டிருக்கிறாள், அவளிடம் போய் நான் கேட்டதாக கேளுங்கள், அவள் சொல்லுவாள். அவகிட்ட போய் பார்த்தா வெளியில குடிசை கட்டிக்கிட்டு ஒரு பெண் இருக்கிறாள். அவகிட்ட கேக்குறாங்க, ஐயா கேட்டவரை சொன்னார் ஜீவாத்மான பரமாத்மானா என்னன்னு. அந்த பிள்ளை வந்து தலைமுடி குளிச்சிட்டு தலைமுடிய காய வச்சிட்டு இருக்கு. ஜீவாத்மா பரமாத்மானா என்னன்றதுக்கு ராமானுஜருடைய சீட பெண் சொன்ன விளக்கம். அவள் சொன்னாள், தலைமுடியை கோதிக்கிட்டே சொன்னா, இந்த தலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடி இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஜீவாத்மா அப்படின்னு ஒரு உதற உதறிட்டு ஒரு கொண்டை போட்டாளாம். இது எல்லாம் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா அதுதான் பரமாத்மா. இப்படி ஒன்னா சேராத ஜீவாத்மா இதோ இப்படி உதிர்ந்து போய்விடும் என்று கீழே கிடந்த முடிகளை அவள் காட்டினாள். இவ்வளவுதாங்க. இப்படி சொன்னதுனாலதான் விஷம் வைக்கிறதுக்கு அலைஞ்சானு.
நான் யோசிக்கிறேன், எங்கிருந்து தொடங்குவது? இங்கே இங்கே குழந்தைகள் வந்திருக்கிறீர்கள், இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், முதியவர் வந்திருக்கிறீர்கள். நான் இங்கே உட்காந்துட்டு அந்த அந்த ஒளி காணொளி காட்சியை ஆஃப் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதை விட சத்தமாக நம்ம பேச வேண்டியதாக இருக்கு. முயற்சி செய்கிறேன். நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டு காட்சி, அடிக்கடி ஒரு அம்மாவை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் பிரியங்கா சோப்ரான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா பேரழகியாக காட்டுறாங்க. இதோ இப்போவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா கால் வைக்குது, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கால் வைக்குது ஒரு தாமரை இலையில, தாமரை இலை மேல கால் வைக்குது. அந்த அம்மா யாருன்னா அதுல லக்ஷ்மி கால் வைக்குது. அவங்க கையில வந்து ஒரு தங்க சொம்பு வச்சிருக்காங்க, அதுல இருந்து நிறைய தங்க காசு கொட்டுது. அது தண்ணியில ஒரு தாமரை இலை இருக்கு, அதுல கொட்டுது. இப்படி ஒரு காட்சியை நான் பாக்குறேன். உங்களுக்கெல்லாம் என்ன அதுல புரியுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது நான் சொல்றேன். அடுத்த காட்சி, ஒரு ரமாகிருஷ்ணன் அம்மா வந்துட்டு போறாங்க. அதுக்கு அடுத்த காட்சியில இதே மாதிரி சரஸ்வதி ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க. அதுவும் அவங்க தான் நினைக்கிறேன். நான் ரெண்டு பேரையும் பார்க்கறேன், லக்ஷ்மியையும் பார்க்கறேன், சரஸ்வதியையும் பார்க்கறேன். லக்ஷ்மி காலை தண்ணீருக்கு மேலே இருக்கக்கூடிய தாமரையில் வைக்கிறாள். பாருங்களேன், தமிழன் லக்ஷ்மினாலே செல்வம் தானே. செல்வம் எப்படின்னா தண்ணியில் இருக்கிற தாமரை இலை மாதிரி பட்டும் படாமத்தான் நீ அதோட இருக்கணும். ஏன்னா அதுக்கு பேர் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டார். எப்போ வேணாலும் அது கவுத்துரும் நம்மளை. ஜாக்கிரதையாக இருக்கணும். காசெல்லாம் தண்ணியில் கொட்டுற மாதிரி ஒரு காட்சி அப்படித்தான். ஆனால் சரஸ்வதியை காட்டும்பொழுது நான் பார்த்து வியந்தது, இந்த உலகத்திலேயே நீங்கள் எந்த இந்து கடவுளுடைய சிலையும் எடுத்துக்கொள்ளுங்கள், கால் மேல கால் போட்டுட்டு உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரே சாமி சரஸ்வதி தான். அந்த கல்வி என்கின்ற கர்வத்தினுடைய அடையாளமாக கால் மேல கால் போட்டுட்டு இருக்கிற மாதிரி ரவிவர்மா அவரை வரைந்திருப்பார். லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அது. லக்ஷ்மிக்கும் சரஸ்வதிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கபீர் சொல்லுகிறார். லக்ஷ்மியுடைய செல்வம் கொடுக்க கொடுக்க குறையும், சரஸ்வதியின் செல்வம் கொடுக்க கொடுக்க கூடும் என்று பேசுகிறார். ஒன்றை காட்சிப்படுத்துகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை எல்லாம் ஒருபுறம் வைத்துவிட்டு ஒன்றை எப்படி பார்ப்பது என்கின்ற பார்வை வருகின்ற பொழுது எங்கிருந்து தொடங்குவது என்கின்ற புள்ளி நமக்கு புரிந்து போகிறது. அது நம்மிலிருந்து தான் நாம் தொடங்க வேண்டும். எப்படி நான் என்னிலிருந்து தொடங்குவது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒபாமா இரண்டாவது முறையாக பிரசிடென்ட்ஷிப் பெறுகிறார். நல்ல பேச்சாளர்களுக்கு அழகு அடுத்தவர்கள் பேசுவதை கேட்பது. நான் ஒபாமா அவனுடைய அந்த ஸ்பீச்சை கேட்டேன். இறுக்கமான முகத்தில் அந்த மனிதன் பேசுகிறார். பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார், எந்த ஒரு பதவிக்கும் மகிழ்ச்சிக்குரியதல்ல, அதற்கு பெயர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று பேசுகிறார், பொறுப்புன்னு பேசுறார். நான் இந்த 10வது வகுப்பு இப்போ இன்னைக்கு 10வது வகுப்பு கூட கொரோனா பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் பாஸ், கொரோனா பாஸ், 9 பாஸ், 10 பாஸ், 11 பாஸ், எக்ஸாமே எழுத வேணாம், பாஸ்ன்ட்டான். முதல்லலாம் ஒரு கூத்து நடக்கும், ஃபஸ்ட்டு வந்தவங்களை பார்த்து அப்படி எல்லாருமே ஓடுவாங்க. நீங்கள் வருங்காலத்தில் படிக்கிற குழந்தைகள் அதுக்கே 15 வயசு, அதுவே முழிச்சிட்டு நிற்குது நானான்ட்டு. அதுக்கிட்ட போய் வருங்காலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னா அது தத்து தடுமாறி சாக்லேட்டு லட்டு எல்லாம் வாயில் வச்சு எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், இந்த தமிழ்நாட்டில் 10th மாநிலத்தில் முதல் மதிப்பெண் வாங்கின எந்த குழந்தையும் +2 மறுபடியும் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கிறதுனா கிடையாது. ஏன் தெரியுமா? வெற்றியை கொண்டாடி தீர்க்கக்கூடியவர்கள் அடுத்து அந்த வெற்றியை பொறுப்பாக்கி கொள்ளக்கூடிய மனநிலையிலிருந்து பிறழ்ந்து போகிறார்கள். வெற்றி என்பதும் பதவி என்பதும் வாய்ப்புகள் என்பதும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பேசுறார் ஒபாமா. பேசிக்கிட்டே கடைசியா முடிக்கும் போது சொன்னார், இப்படி கையை வச்சுட்டு சொன்னார், We can make the change அப்படின்னார். எனக்கு மனசுல ஒரு சின்ன மின்மினி, எங்கேயே படிச்சிருக்கிறோமே, இது ஒபாமாது இல்லை. இந்த ஆள் எங்கிருந்தோ பேசுறார், எங்கிருந்து பேசுறார்? தோண்டி பார்த்தா வி கேன் மேக் த சேஞ்ச்னு சொன்ன மனிதர் வேற யாரும் இல்லை, ஒபாமாவுடைய குருநாதர் நெல்சன் மண்டேலா. அவர் அங்கிருந்தா எடுத்திருக்கார்.
எனக்கு ஒரு குரூப் குரூப்பு நெல்சன் மண்டேலாவுக்கு யார் சொன்ன? அவருக்கு யார் சொன்னார்னா, நான் அட்லாண்டா போயிருந்தேன், மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் அவர் சொல்றாருங்க, அவருக்கு வி கேன் மேக் த சேஞ்ச் அப்படிங்கிறார். ஐ ஹாவ் எ ட்ரீம் என்று பேசுகிறார். அவருடைய விதை தான், அந்த சொல் விதை தான், வி கேன் மேக் த சேஞ்ச். எனக்கு மனசு இன்னும் அடங்கலை, இந்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருக்கு யார் சொல்லியிருப்பா? அந்த ஆள் எங்கிருந்தோ எடுத்திருக்கணும். அது யாருனா, நம்ம காந்தி தாத்தாங்க. மகாத்மா காந்தி சொன்னது தான் வி கேன் மேக் த சேஞ்சுன்னு. அதை வந்து மார்ட்டின் லூதர் கிங் சொல்றாரு. எனக்கு அப்பவும் அடங்கலை, தாத்தாவுக்கு யார் சொன்ன? வேற யாரும் இல்லை, நான் ரொம்ப மரியாதை செய்கிறேன். அந்த மாதிரி நடிக்க கூட முடியாதுங்க. நிற்கும்போது நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அப்படி நிற்கவே முடியாது. அப்படி கம்பீரமாக நின்ற ஒரு நூற்றாண்டின் கதாநாயகனாகவே நம்மிடத்தில் வாழ்ந்து மறைந்த சுவாமி விவேகானந்தரிடமிருந்து எடுத்த சொல் தான் வி கேன் மேக் த சேஞ்ச் என்கின்ற சொல். தோழர், என்னிடத்தில் கேட்ட பொழுது என்ன தலைப்பில் பேசுகிறீர்கள் என்றால், ஆங்கிலத்தில் தான் எனக்கு வந்தது பி த சேஞ்ச். தமிழில் சொல் அதை என்று சொன்னார். உன்னிலிருந்து தொடங்கு என்று சொல்கிறேன் தோழர் என்று சொன்னேன். யாரிடமிருந்து முன்னால் இருக்கின்ற மனிதர், நான் ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்றேங்க, இந்த ஃபர்கெட் அபவுட் எல்லாத்தையும் மறந்துருங்க, புத்தக கண்காட்சி பேச்சு இதெல்லாம் மறந்துருங்க. முன்னால் இருக்கின்ற மனிதனை மாற்றிவிட முடியும் என்று மட்டும் தயவு செய்து நினைத்து விடாது. அப்படி மாத்தணும்னு முயற்சி செஞ்சு தோற்றவர்கள் தான் நம்மில் அதிகமான பேர். நீ மாறிடுவேன்னு நான் நினைச்சேன், நினைப்ப மாறமாட்டேன். மாறாதையா? மாறாது. மனமும் குணமும் மாறாது. கேரக்டர் சேஞ்ச் பண்ணவே முடியாது. சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குமே தவிர சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரே வழி என்ன தெரியுமா? நீ மாறுறது தான். என்னிலிருந்துதான் நான் தொடங்க வேண்டும். இப்போ நாராயணன் சார் பேசினார். அவர் பேசுறது சில விஷயங்கள் எனக்கு புரியல. யார் பிரச்சனை அது? சத்தியமா சொல்றேன், நாராயணன் சார் பேசும்போது ஒரு விஷயம் புரியலையா, அது ஏன் பிரச்சனை? நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியலன்னா அது அடுத்தவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்னு சொல்றேன், நாம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரியலனா அது அடுத்தவங்க பிரச்சனை, அடுத்தவங்க பேசுறாங்க அது நமக்கு புரியலனா அது அடுத்தவங்க பிரச்சனை இல்ல, ஏன் பிரச்சனை? நாராயணன் எனக்கு புரியற மாதிரி பேசல என்பதற்காக நாராயணனை நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு என்னை நான் கடந்து போகிறேன் என்றால் நான் ஏதோ அங்க மிஸ் செய்கிறேன். இல்லை, அவர் பேசுவது எனக்கு புரியவில்லை என்றால் அது அவர் பிரச்சனை அல்ல. அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை, அது என் பிரச்சனை என்று என்றைக்கு ஒருவர் கருதி கொள்கிறார்களோ எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு புரிய தொடங்குகிறது. உளர்றாருன்னா கூட புரியும் இல்லைங்க, இது என்னங்கிறது புரியும் இல்ல நமக்கு. எனக்கு ஒன்றும் தெரியாது என்று நாம் கடந்து போகிறோம். இல்லை, நின்று நிதானித்து ஒன்றுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு எடுத்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வருகிறது. இன்னைக்கு போய் உங்க டைரியில ஒரு விஷயத்தை எழுதி வச்சுக்கோ. நம்பிக்கை இருக்குல்ல, கான்பிடன்ஸ். நம்பிக்கை வெற்றியோடு சேர்ந்து வரும். குழந்தைகள் ஜாகிரதை, வெற்றி வெற்றியோடு சேர்ந்து, நம்பிக்கை எப்போ வெற்றியோடு சேர்ந்துடும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், வெற்றி யாரிடம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களிடம்தான் வரும். நம்பிக்கை இல்லாதவர்களிடம் வெற்றி வராது. இந்த உலகம், இந்த வாழ்க்கை எந்த உத்தரவாதத்தையும் தருவதில்லை, வாய்ப்புகளை மட்டுமே தருகிறது. வாய்ப்புகளை யார் புரிந்து கொள்கிறார்களோ, யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்களே தவிர, தெர் இஸ் நோ கேரண்டி ஃபார் லைஃப். இந்த உலகத்திற்கு, இந்த வாழ்க்கைக்கு யாருமே கேரண்டி கிடையாது. எங்கிருந்து தொடங்குறது? நான் ஒரு விஷயத்தை உங்க எல்லாருக்கிட்டையும் முன்னால விரிச்சு ஒரு கேள்வியா போடுறேன். ஒரு மனிதனுடைய நலிவான குணம் எது? ஆக மோசமான குணம் எது? மகாபாரதத்துல யக்ஷன் கதை ஒன்று வரும். யக்ஷன் கேட்பான் கேள்விய தருமன் கிட்ட. தருமனிடத்தில் யக்ஷன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே மலிவான விஷயம் எது? தர்மன் சொன்ன பதிலை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தர்மன் சொன்னார், கவலை. கவலைதான் இந்த உலகத்திலேயே மனிதன் கொள்ளக்கூடாத ஒரு மிகப்பெரிய சாபம்.
பாரதியார் சொல்லுகிறார், என்னை கவலைகள் தின்னத்தகாதபடி நின்னை சரணடைந்தேன். கவலைகள் தான் மனம் வெளுக்க சாம்பல் இல்லை என்று புலம்புகின்ற அந்த கவலைதான் ஒரு மனிதனை வீழ்த்துகிறது. ஒரு நலிவான குணம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு தன் பலவீனங்களை பட்டியல் போடுவது. பலவீனங்களை ஒரு காலமும் பட்டியல் போடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பலங்களை, உங்களுடைய திறன்களை முதலில் நீங்கள் நம்புங்கள். உங்களிலிருந்து தொடங்கி பாருங்கள். வாழ்க்கை உங்களை மிகப்பெரிய ஒரு விசாலமான விஷயத்திற்கு அழைத்து செல்லும். பைபிளில் ஒரு வார்த்தை படித்தன, எப்பவுமே சொல்வாங்க இல்லையா, உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஃபேமஸான பைபிள் வாசகம். நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த வாசகத்தினுடைய உண்மை பொருள் என்ன? ஒரு பாஸ்டர் அந்த சொல்லுக்கு விளக்கம் தந்தாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த விளக்கம். அவர் சொல்கிறார், பிரேயர் இருக்குல்ல, பிரேயர் என் சிக்கல்களை தீர்க்காது, ஆனால் நான் பிரேயர் செய்கின்ற பொழுது அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான மன வலிமையை நான் பெறுகிறேன். அதற்காகத்தான் பிரேயரை தவிர, மேலிருந்து வர்றதுக்காக இல்லை, உள்ளிருந்து நாம் வெளிப்படுவதற்காக என்று சொன்னார். நான் இங்க நிறுத்துறேன். கல்விக்கும் அறிவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கல்வி வேறு, அறிவு வேறுங்க. இந்த எழுத்தறிவு இருக்குல்ல, அது மின்மினி, மின்மினி மாதிரி அது எழுத்தறிவு. கல்வி இருக்குல்ல, அது நட்சத்திரம். அறிவு இருக்குல்ல, அது நிலா. ஞானம் இருக்குல்ல, அதுதான் சூரியன். இந்த டைமென்ஷன் இருக்கு அதுக்கு. கல்விக்கும் அறிவுக்கும் இருக்கிற வித்தியாசம் எனக்கு, நம்ம என்ன நினைக்கிறோம், உனக்கு அறிவு இருக்கா, நீ படித்தவன் தானேன்னு கேட்குறாங்க நிறைய பேர். தப்பான கேள்விங்கிற, நான் படித்தவனுக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு யார் சொன்னது? நான் ஒத்துக்க மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. அப்ப யார் அறிவாளி, யார் கல்வியாளர்? கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. எவன் ஒருவன் தான் கற்ற கல்வியை உள்ளே வைத்துக் கொண்டு தன் அறிவை உள்ளிருந்து எடுத்து வெளிப்படுத்துவதற்கான ஆயுதமாக அந்த கல்வியை பயன்படுத்துகிறானோ அவன்தான் அறிவாளியே தவிர, படித்தவனெல்லாம் அறிவாளி இல்லை என்பதனை நான் புரிந்து கொள்ளுகின்ற இடம் இது. புத்தியை சரியா, நான் டீச்சரா இருக்கிறேங்க, இந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒரு பெரிய பேர் உண்மையை சொல்லி கண்டுபிடித்தேன். இந்த உலகத்துல யாருக்குமே எதுவுமே கத்து கொடுத்துட முடியாது, சொல்லித்தர முடியாது. அப்ப என்னத்துக்கு டீச்சரா இருக்கிற, இவ்வளோ சம்பளம் வாங்குற, அது என்னத்துக்கு டீச்சராக இருக்கிற? நான் ஒருவனுக்கு அல்லது ஒருத்திக்கு படிப்பு சொல்லித்தருவதற்காக ஆசிரியராக இல்லை, படிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரத்துக்காக தான் ஆசிரியராக இருக்கிறேன். அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். என் புத்தியை என் குழந்தைக்கு தருவது அல்ல என் நோக்கம். அந்த குழந்தையின் புத்தியை அதற்கு அறிமுகம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்களாக இருக்கிறார்களே தவிர, தன் புத்தியை அந்த குழந்தைக்கு தருகின்றவர்கள் நல்ல ஆசிரியர்கள் கிடையாது. நான் என்னிலிருந்து தொடங்கின ஒன்னல்ல, ஒரு ஞானி இருந்தார். அந்த ஞானி கண் தெரியாதவர், கையிலே ஒரு விளக்கு வைத்துக் கொண்டு ராத்திரிக்கு புறப்பட்டார் வேற ஊருக்கு. நம்மள மாதிரி ஒரு ஆள் முன்னால் வந்து மோதித்தான் துங்குன்னு, ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த உடனே முன்னால் வந்து மோதிரம், ஏன் கண்ணு தெரில அப்படின்னா, தெரில சாமின்னார் அவர். தெரிலப்பா, ஆ சரி சரி ஓகே ஓகே, மன்னிச்சிட்டேன் போ. அப்படியே சட்டையை பிடிச்சி நிறுத்தினார். சவுண்டு வந்த திசையில் கையை போட்டு சட்டையை பிடிச்சிட்டார். இரு, என்ன சொன்ன சொல்லு. உனக்கு தான் கண்ணு தெரியாது நல்ல, அதனால தான் நடந்துச்சு விபத்து, பரவாயில்ல. இரு, எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். ராத்திரில பயணம் போறேன், என் முன்னால வர்ற கண்ணு தெரியறவனுக்கு இருட்டுல கண்ணு தெரியாதுங்கிறதுனால தான் கையில விளக்கு வச்சிட்டு வந்தேன். விளக்கு வச்சிட்டு இருந்த போது கூட மோதுறது நீ, மன்னிக்க வேண்டியது நான், மன்னிப்பு கேட்க வேண்டியது நீ. நீ என்னை எப்படி மன்னிக்கலாம் என்று கேட்டார். நான் ஆசிரியராக சொல்கிறேன், எனக்கு முன்னால் குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்கள் விளக்கு வைத்துக் கொண்டு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் அவர்கள் மீது மோதாமல் என்னை பார்த்துக் கொள்கிறேனா? நான் சரியான ஆசிரியராக இருக்கிறேன், என்னிலிருந்து நான் தொடங்குகிறேன். இந்த ஆங்கில வார்த்தை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், The only person under the sky will help you is you.
உன்னை தவிர உன்னை வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது. உன் வலிகளை சொல்லுவதற்கான வாய் உன்னிடத்தில் இருக்கிறது, உன் வலிகளை கேட்பதற்கான காதுகள் யாரிடத்திலும் இல்லை என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நாம் பெறுகிறோம்.